இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் தேர்தல் களத்தில் தனித்து போட்டியிடுவதற்கு முடிவெடுக்கப்பட்டிருக்கா? அது எதுக்கு உங்ககிட்ட சொல்லணுங்க அண்ணா, பிரஸ் கிட்ட எதுக்கு சொல்லணும்? தமிழக மக்கள்கிட்ட எப்ப சொல்லணுமோ சொல்லிக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி இறங்க உங்க அண்ணா உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க அண்ணா. கட்சி எப்படி தன்னை வளர்த்தி கொள்ள வேண்டும், எந்த பாதையிலே செல்ல வேண்டும், 2024 தேர்தலை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. இது கட்சியினுடைய தலைவர்கள்ட்ட உள்ளரங்களை விவாதிக்கப்பட வேண்டிய நிகழ்வு. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணி 1998 ஆரம்பிக்கப்பட்டது. 25 ஆண்டுகளுக்கு மேலாக என்டிஏ இருக்குது. இந்த என்டிஏவுடைய தன்மை என்பது வேறு வேறு காலகட்டத்தில் மாறியிருக்கு. நிறைய கட்சிகள் வந்திருக்கின்றார்கள், நிறைய கட்சிகள் போயிருக்கிறாங்க, நிறைய கட்சிகள் பரிமாணத்தோடு மறுபடியும் வந்திருக்காங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி 2024 தமிழகத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் இங்கிருந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி வைக்கும். மற்றபடி கூட்டத்தில் என்ன பேசணும், தலைவர்கள் என்ன பேசுனாங்க, அது பத்திரிகையிலே விவாதிக்க வேண்டிய விஷயம் அல்லங்கண்ணா. அது நீங்களும் புரிஞ்சுக்குவீங்க, ஒரு பத்திரிகையாளராக உங்களுக்கு அது தெரியும். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை என்டிஏவை பிரதானப்படுத்தி போகிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி 2024 பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணியோடு தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இங்கே முன்னெடுக்கும். அதற்கான அறிகுறிகள் 2024 தேர்தலுக்கு முன்பே தெரியும். 2024 வரக்கூடிய வெற்றி பெற்ற வேட்பாளர்களை பார்ப்பீங்க, வாக்கு சதவீதத்தை பார்ப்பீங்க, எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதிமுக இல்லைன்னு வருத்தப்படுறீங்களா? வருத்தம் வருத்தம் இல்லை. எங்கையில் உங்கள் கையில் ஒன்றும் யார் கையில் இதில் அந்தந்த கட்சிகள் அந்தந்த கட்சியினுடைய வளர்ச்சியை தான் பார்க்கணும். பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய வளர்ச்சியை பார்க்குது. எதற்கு வருத்தப்படணும் அல்லது எதுக்கு சந்தோஷப்படணும்? நான் ஒருத்தர் இருக்கிறாங்கன்னு சந்தோஷப்பட்டதும் கிடையாது, ஒருத்தர் போனாங்கன்னு வருத்தப்பட்டதும் கிடையாது. என்னுடைய ஒரே நோக்கம் டே ஒன்லேருந்து பாரதிய ஜனதா கட்சி வலிமையடைய வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய நோக்கமாக இருக்கிறது, தலைவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது, தொண்டர்களுடைய நோக்கமாக இருக்குது. 2024 என்பது பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கான தேர்தல். நரேந்திர மோடி அவர்கள் வர வேண்டும் என்பதற்கான தேர்தல் அது. 2024 தமிழகத்தில் நீங்கள் பார்ப்பீங்க, 39-39 நரேந்திர மோடி ஐயாவுடைய பக்கம் வரும். குற்றச்சாட்டு இல்லை, தமிழகத்தில் பல கட்சிகள் என் மேல பல குற்றச்சாட்டுகள் சொல்றாங்க, அதுக்கெல்லாம் பதிலளிச்சுட்டு இருந்தா சரியா இருக்காதுண்ணா. என்னுடைய வேலையை நான் செய்து கொண்டிருக்கின்றேன். எந்த பாதையில நான் செல்ல வேண்டும் என்பதில் தெளிவா இருக்கேன். எந்த பாதையில் பாரதிய ஜனதா கட்சி செல்ல வேண்டும் என்பதிலையும் தெளிவாக இருக்கேன். ஸோ குற்றச்சாட்டுகள் அவதூறுகள் நம் மேலே தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, எப்பொழுதையும் நான் பொறுப்படுத்ததில்லை, அதற்கான பதிலையும் சொன்னதில்லை. அதனால் இதற்கும் நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. அதை பற்றி நான் சொல்ல விரும்பல சபீர் அண்ணா, சொல்லுங்க. அதிமுகவினர் வந்து தொடர்ந்து பாஜக கூட்டணி குறித்து சொல்லிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி 2 தடவை சொல்லிட்டாரு, ரத்தம் விஸ்வநாதன் இன்று வந்து தொண்டர்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க. பாஜக இதில் அமைதிக்காக இதில் அமைதிக்காக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு நிமிஷம் தலைவரே, இதில் அமைதிக்காக்கிறதுக்கு என்ன இருக்கு? எங்களை பொறுத்தவரை 2024 எங்கள் கட்சியை சார்ந்த பிரதம மந்திரி வேட்பாளர் நரேந்திர மோடி அவர்களுக்கான தேர்தல். சிம்பிள், இது வந்து எங்களுடைய கல்யாணம், எங்களுக்கான தேர்தல். அந்த வேலையை நாங்கள் செய்ய போகிறோம். இன்னைக்கு ஆளும் கட்சியாக திமுக இருக்கு. திமுகவை பற்றி நான் குறை சொல்லலாம், திமுக மக்கள் வரி பணத்தில் இங்கே இருக்கிறாங்க. மற்றபடி கூட்டணியுடைய தன்மை என்டிஏன்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு என்டிஏல யார் இருக்காங்க, நாளைக்கு சில பேர் சேரலாம். இல்லை, என்டிஏ வலிமையாக இருக்க வேண்டும், பாரதிய ஜனதா கட்சி வலிமையாக இருக்க வேண்டும். 2024 பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்களுக்கான தேர்தல் அவ்வளோதான். இதில் சொல்றதுக்கு என்ன இருக்குன்னா, அது ஒரு ஜேர்னலிஸ்ட் நீங்க ரிசர்ச் பண்ணி கத்துங்க, நான் கூட சொல்லணும். இந்தியால இருக்காங்க தடையா இருந்தது பாஜக தான் நத்தம் விஸ்வநாதன் சொல்றாரு. அதிமுக வெற்றிக்கு பாஜக தடையா இருந்ததா? இதற்கு வந்து ஒரே ஒரு சொல்யூஷன் என்னன்னா, 2024 ரிசல்ட் மட்டும்தான் அதுக்கெல்லாம் வந்து சொல்யூஷன். ரிசல்ட் இல்லாமல் யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம், யார் வளர்ச்சிக்கு யார் தடையாக இருந்தார்கள் கருத்து சொல்லலாம், பேச்சு சொல்லலாம், கருத்தியல் அடிப்படையில் வைக்கலாம். இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி வந்து அர்பன் லோக்கல் பாடி எலெக்ஷனில் தனியாக போனனால தான் தமிழகத்தில் 3வது பெரிய கட்சியாக உருவாகிறது. அதனால் 2024 தேர்தல் முடிவுகள் வரட்டும். அப்போ தமிழக மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும், மக்களுடைய ஆதரவு அன்பு எந்த பக்கம் இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், இது நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறை வர வேண்டும் என்பதற்கான தேர்தல். இந்த தேர்தல் முடிவுகள் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் ஆதரவாகத்தான் இருக்கும். அதிமுகவா பாஜகவா அப்படிங்கிற ஒரு சவாலை முன்வைக்கிறீங்களா? திமுகவா பாஜகவா தான் சவால். திமுக எங்கே ஆளுங்கட்சியாக இருக்குது,
பாரதிய ஜனதா கட்சி டெல்லியில் ஆளுங்கட்சியாக இருக்கும், போட்டி அங்கே ரெண்டு பேர்த்துக்கு தான். இதை நான் ரெண்டு வருஷமாக சொல்கிறேன், இன்றைக்காக சொல்ல. திமுகவா பாரதிய ஜனதா கட்சியான் சவால் 2024 தேர்தலில் அதை பார்த்தா. இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளில் டாக்டர் கிருஷ்ணசாமி சொல்கிறாரு தமிழ்நாட்டில் என்டிஏ இருக்கா இல்லையான்னு தெரியல, அதிமுக தான் என்டிஏ தலைமை, அவங்க இல்லாத போது என்டிஏ அப்படின்ற ஒரு அமைப்பே தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்றாரு. 1998 என்டிஏவை ஆரம்பித்தது யாருங்கன்னா, ஹூ ஃபார்ம் தி என்டிஏ? பிஜேபி ஃபார்ம் பண்ணுச்சு. 25 ஆண்டுகளாக என்டிஏவோட கன்வீனராக யார் இருக்கா? பிஜேபி இருக்கு, பிஜேபி தலைவர் இருக்கா. அதனால் எல்லோருக்குமே தெரியும் என்டிஏவில் யார் இருக்காங்க, என்டிஏ உருவாக்குனது யார், என்டிஏவினுடைய நோக்கம் என்ன. 2024 தமிழகத்தை பொறுத்தவரை திமுக வெர்சஸ் பிஜேபி. காரணம், மத்தியில் நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கோம், 10 ஆண்டுகள் ஆளுங்கட்சியாக இருக்கோம். நான் செஞ்சு